ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைஷன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியான, எம்மியான, டேஸ்டியான காஃபி கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கேக் வந்து வித்தவுட் ஏக், அதுக்கப்புறம் வித்தவுட் ஓவன் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப் வச்சு தான் நான் மெஷர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப் வந்து 130 கிராம் வந்து மைதா மாவு. அதுக்கப்புறம் அன்ஸ்வீட்டட் கோகோ பவுடர், அது வந்து 25 கிராம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் வந்து பிரியமோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். சூடான தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் கலந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எக் வந்து ஆட் பண்ணலை. எக் ஆட் பண்ணுறதா இருந்தால் 3 எக் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு கர்ட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில், 1/2 கப் அளவுக்கு மில்க்கு நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் வச்சு பண்ணுறத விட நம்ம வந்து எக் இல்லாமல் பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒயர் விஸ்க் வச்சே ரொம்ப ஸ்பான்ஜியான கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். புரட்டாசி மாதம் வந்துருச்சு, ஸோ நான்வெஜ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாகவே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஃபி பவுடர் அந்த மிக்சரை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்து மறுபடியும் வந்து ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இந்த நொறச்சி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒயர் விஸ்க் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஜலித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்டிங் மெத்தடில் எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த பக்கம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பக்கமே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக் வந்து கரெக்டான அந்த ஒரு ஸ்பான்ஜியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா பக்கமும் நீங்கள் போட்டே உங்கள் இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டாக வராது. நம்ம வந்து எக்லெஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா எக் வந்து போட்டு பண்ணும்போது தான் அந்த ஒரு ஸ்பான்ஜினஸ் அந்த சாஃப்ட் எல்லாமே வந்து கிடைக்கும். எக் இல்லாமல் நம்ம எக்லெஸ் கேக் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாமல் நல்லா வந்து ஒரு மாதிரி கழகழன்னு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேக்கு. அது கேக் மாதிரியே இருக்காது, வெண்ணெய் புட்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணேன், அது காமிக்க மறந்துட்டேன். சுகர் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேனில் வச்சுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் குக்கரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது எப்பவும் போல் ஒரு 45 மினிட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிது குக் ஆகிறதுக்கு. குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அது ஆறுறதுக்கு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன், டார்க் சாக்கோ சிப்ஸு. அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக. இது வந்து நல்லா சில்னஸ் எல்லாமே போன பட்டர். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் வரும். இதை வந்து நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணி க்ரீம் வந்து பண்ணலை, பட்டர் க்ரீம் தான் பண்ணுறேன். அதனால் நான் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வேணுனாலும் இதே நான் முன்னாடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. கேக் வந்து அதுக்குள்ளே வந்து ஆறிடுச்சு, அதனால் ஸ்லைஸ் பண்ணலான்னு கேக் எடுத்திருந்தேன். ரொம்ப ஸ்பான்ஜியாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேக். நல்லாவே வந்திருக்கு.
அப்புறம் மறுபடியும் நம்ம பட்டரை வந்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட்டர் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கிறது நல்லா ஒயிட்டிஷாக வந்ததுக்கு அப்புறமா சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ண சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மெல்ட் பண்ணோம் இல்லையா அந்த டார்க் சாக்லேட் சிப்ஸு, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சிரப் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி அந்த மிக்சர் இருக்கு இல்லையா அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நல்லாவே வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ரீம் வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம பேஸ் எப்பவும் வைப்போம் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நான் 3 லேயர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 1st லேயர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, அப்படியே ஸ்பாஞ்சியாக இருந்துச்சுங்க கேக்கு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா, அது மாதிரிலாம் ட்ரையே ஆகலை. எக்லெஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிரப் வந்து இதில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து காஃபி கேக் வந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. காஃபி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் லேயர்லையும் அதே மாதிரி காஃபி சிரப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேயர்லேயும் அப்புறம் பட்டர் க்ரீம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 3rd லேயர் எக்லெஸ் கேக் வந்து இது நான் வந்து ஒரு 4th இல்லை ஒரு 5th டைம் நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணுறது. இதுவுமே வேறு லெவலில் தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே பட்டர் க்ரீம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுட்டேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட சாக்லேட் சிரப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் வந்து தனியாகவே எடுத்து வச்சுருந்தேன். சாக்லேட் சிரப் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸில் வந்து மெல்ட் பண்ணிங்க இல்லையா அதே மாதிரி மெல்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி கொஞ்சம் சுத்திரி ரவுண்டாக விட்டுக்கோங்க. இல்லை சாக்லேட் சிரப்பு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அவளுக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாக்லேட் வந்து பிடிக்கும், காஃபி பிடிக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரீட் மாதிரி நல்லாவே இருக்கும் இந்த கேக்கு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம இது மாதிரி ட்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற அளவுக்கு சாக்லேட் சிரப்பை வந்து நம்ம இது மாதிரி நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த கேக் நான் வந்து இதோட ஒரு 3rd டைம் வந்து பண்ணுறேன். எக்கில் நான் வந்து ஒரு 2 டைம் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் வந்து இது வந்து ஒரு 2nd டைம் வந்து பண்ணுறேன். ஆனால் இதுவுமே வந்து சூப்பராகவே தான் வந்துருந்துச்சு. பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் பேக்கில் மீதி இருக்கிற அந்த பட்டர் க்ரீம் வந்து நான் சேர்த்துட்டு சும்மா எப்பயும் போல் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து வைப்போம் இல்லையா அது மாதிரி வந்து வச்சுட்டேன். இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம். நான் சும்மா டெக்கரேஷனுக்காக இது கொஞ்சம் எக்ஸஸாக பட்டர் க்ரீம் இருந்ததால் இப்படி வந்து பண்ணுறேன். இது மேலே நட்ஸ்லாம் நம்ம தூவிட்டோன்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் நான் நட்ஸ் எதுவுமே வந்து சேர்க்கல. இது வந்து காஃபி கேக்ன்றதெல்லாம் இப்படி இருக்கிறதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த காஃபியோட கொஞ்சம் கசப்பு தன்மையும் இருக்கணும், அதுக்கப்புறம் சாக்லேட்டோட ஸ்வீட்னஸ் இருக்கணும். இது எல்லாமே சேர்த்துருக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேக்கு. கண்டிப்பாக இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னொன்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
பாருங்கள், நான் வந்து கேக் வந்து கட் பண்ணுறேன். அப்படியே கத்தியை வைக்கும் போது, நைஃப் வைக்கும்போது அப்படியே அப்படியே உள்ளே ஐஸ்கிரீம் மாதிரி அப்படி கட் ஆகி உள்ளே நல்லாவே போகிறது உங்களுக்கே தெரியும். டைரெக்டாகவே லேயர்ஸ்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கன்னா ஃபோக் வைக்கிறேன், அப்படியே எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு அந்த கேக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், ஒரு வித்தின் ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கேக்கை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.